அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 1 வீக்காக ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங்காக வந்து போயிட்டுருக்கு, ரிசல்ட் நம்மளுக்கு வந்து எதனால் கொடுக்காம வந்து ஸோ இருக்காங்க அப்படி வந்து யாருக்குமே வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுக்கல இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து ஸோ போயிட்டு இருக்குது அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, ஸோ இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவட்ட வரியா சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து ஸோ அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரியா ஸோ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க இதில் வந்து ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணால் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரியா ஸோ அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சட்டமும் வந்து ஸோ தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து ஒரு 2-3 மாவட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளியாகத்தினா வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ இந்த தருமபுரி ஸோ தேனி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்பில் வந்து இருக்குது. ஏன்னால் நம்மளுக்கு ஒரு 10 டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எதனால் தான் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, யாருக்குமே எந்த நோட்டீஸும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஸோ தகவல் படி என்ன அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட்டை வந்து இப்போ தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதனால் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணது கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. ஒரு 10 டேஸ் வந்து ஸோ காலாவாசம் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 2-3 மாவட்டத்துக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்றைக்கும் வந்து வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மன்த் இறுதிக்குள்ளே மாவட்ட வரையாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஆனால் ரிசல்ட் போகிறதில் கன்ஃபார்மாக இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துருக்கு. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, 1000 மார்க் வந்து ஸோ நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். அதில் வந்து தகுதியானால் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ தகுதியானால் தான் நேர்மையான முறையில் தான் ஸோ அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் ஸோ எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் வந்து உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.